போஸ்டர் ரெடி, அண்ணன் ரெடி, கொண்டாடி கொளுத்தனுடி, இப்படி தாங்க இருந்துச்சு படம் ஃபுல்லா. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் கொடுமையான விஷயம் தெரியுமா? அது என்னமோ தெரியலீங்க. நம்ம படம் மத்த ஸ்டேட்ல 4 மணி 7 மணிக்கெல்லாம் ஷோ போடுறான், ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா 9 மணிக்கு தான் போடுறான். நீங்க ஒரு எழுச்ச வாயங்க. நப்பறமா, இது நியாயமா அப்படிங்கற மீம் போட்டுக்கடா ஜீவா, உனக்கு தான்டா. நீ பொத்திட்டு உட்கார்ற. இந்த FDFS டிக்கெட் கிடைக்காம மேட்னி ஷோ ஈவினிங் ஷோ புக் பண்ணிட்டு தியேட்டர் வாசல்ல உட்கார்ந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பாக்குற கொடுமை இருக்கே. அப்பப்பப்பா, சரி என்னதான் போட்டிருக்கான் நம்ம ஃப்ரெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு பார்த்தா, தளபதி என்ட்ரி, த்ரிஷா என்ட்ரி, அர்ஜுன் தாஸ், ஹெரால் தாஸ் அப்படி போய்கிட்டே இருக்குங்க. அப்புறம் எதுக்குங்க நாங்க 300 ரூபா கொடுத்து படம் பார்க்கணும்? அடிச்சு புடிச்சு நம்ம படம் பார்க்கலாம்னு தியேட்டர்ல வந்து உட்காந்தா ஆல்ரெடி படம் பார்த்த 2 பேர் நம்ம பக்கம் உட்காந்துருப்பானுங்க. சரி தளபதி வரப்போறாரு, தளபதி என்ட்ரி அப்படின்னு பார்த்தா பக்கத்துல இருக்கவனுக்கு, மச்சான் தளபதி இப்ப வருவா இருப்பாரு, அந்த ஹயானவை அப்படி எடுத்து அந்த ஸ்பியர் எடுத்து அப்படி குத்துவா இருப்பாரு. அவன் அப்படி குத்துவான்னு சொல்லும் போது நம்ம அப்படியே இந்த உடம்பெல்லாம் குத்தி 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 ரத்தம் 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 அந்த ஃபீல்ல இருக்குங்க. இந்த படத்துல எவ்வளவு விஷயங்கள் மிஸ் ஆனாலும் நான் மிஸ் ஆச்சுன்னு ஃபீல் பண்ற விஷயம் என்ன தெரியுமா? நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த சீன் எல்லாம் செகண்ட் டைம் பார்க்கும்போது மிஸ் ஆச்சுங்க. செகண்ட் டைம் பார்த்த சீன்லாம் தேர்ட் டைம் படம் பார்க்குறோம் மிஸ் ஆச்சு. ஏன் ராவா குடிச்சியா? சரி சீன் தான் மிஸ் ஆச்சுன்னு பார்த்தா படத்துல ஆளே மிஸ்ஸுங்க. யார சொல்லலன்னு தெரியுமா? நம்ம அமிதாப் மாமா பிறக்கிறோம், பிறந்தே ஆகிறோம், பிறந்தே ஆகிறோம். ரீசெண்டா ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல உலக நாயகன் இர்ஃபான பக்கத்துல வச்சுக்கிட்டு, இர்ஃபான் தூணிலையும் இருப்பார் இர்ஃபான், திருமணம் இருப்பார் இர்ஃபான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் லியோ படத்தில் இர்ஃபானை தூணிலையும் காணா, திருமலையும் காணா, மொத்த படத்துலையும் காணா, கட் பண்ணி தூக்கிட்டாரு லோகேஷ் கனகராஜ். அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆயாச்சாமி. இந்த படத்தில் ஆண்டனி தாஸ் தான் வில்ல, ஹெரால் தாஸ் தான் வில்ல அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருந்தா கடைசி தான் தெரியுது மெயின் வில்லனே நம்ம வையாபுரி தான்னு. இந்த படத்தில் ஒரு பெர்ஃபார்மரை கூப்பிட்டு வந்து மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய பெர்ஃபார்மர் அவர், அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட் ஆக்டர் தெரியுங்களா? அவரை கூட்டிட்டு வந்து ஒரு 10 செகண்ட்ல டொப்புன்னு போட்டு தள்ளிட்டாங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரக்கு தம்பி. வேற யாருங்க, அனுராக் கேஷப்ப தான் சொல்றேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா அந்த படத்துல? ஐயா தண்ணி கேன் போட வந்தேன். இந்த பட கிளைமேக்ஸ்ல கழுகு ஒண்ணு வருங்க. கழுகுன்னு எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, என்ன தானே யோசிக்கிறீங்க? ஆமாங்க, இந்த படம் கிளைமேக்ஸ்ல சூப்பர் ஸ்டார் வருவாரு. அப்போ கூட தளபதி டைலாக் சொல்லியிருப்பாரு, சார் இவ்வளோ பெரிய கழுகு நான் பக்கத்தில் பார்த்ததில்ல சார், ப்ளீஸ் சார் போக சொல்லுங்க சார் அப்படின்னு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, எல்லாம் ஒரு உள்நோக்கம். ஓகேங்க, நான் சொல்றத சொல்லிட்டேன். கமெண்ட்ல கழுவி ஊற்றுவீங்களோ கழுவாமல் ஊற்றுவீங்களோ சரிங்க. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் விக்னேஷ் ஃப்ரம் மெட்ராஸ் பாக்ஸ் ஆஃபீஸ்.